ஸ்வீட் சில்லி சமையல் கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்துட்டு நல்லா ஏடு வந்து திக்கான வந்துட்டு பாலில் மேலே இருக்கும், தண்ணிலாம் ஃபில்டர் ஆகி கீழே இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான், தேங்காய் பால் அரைச்சின்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அது வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இதை எடுத்து தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பண்ண போகிறோம். ஏன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் தேங்காய் எண்ணெய் வந்து பண்ணுறது ஈஸியான மெத்தட் எப்படி அப்படின்றது, இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 6-7 தேங்காய்க்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டருக்கு அதிகமாகவே நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி. நைட்டு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பால் தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தனியாக திக்காக ஒரு கேர்டு மாதிரி நல்லா மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து காய்ச்சினீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், விறகடுப்பில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா அதோடய தீ வந்து அதிகமானுச்சுன்னா கேஸ்னால் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து லேட்டாக தான் செய்யும். ஃபுல்லாமே வந்து தேங்காய் பால்ன்றதுனால வந்து நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா மூடி போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்துட்டு ஃபார்ம் ஆகி வெளியில் வரும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் வந்து நம்ம ஒரு ட்ராப்பில் வர வர நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு. இதிலே வந்து நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த கலர் வந்து அதாவது அந்த போட்டிருக்க அந்த க்ரீமி மாதிரி இருக்கிறது நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தனா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும், நம்மளுக்கு எண்ணெய் தனியாக வந்துடும். உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும் அல்வா மாதிரி அது தனியாக வந்திருக்கும், எண்ணெய் வந்து தனியாக வந்திருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபில்டரில் வடிகட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வேக வேக நம்மளுக்கு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். அதனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வரக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சணும், அந்த இதில் வந்து நல்லா வெந்து வந்துடும். நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய், இதிலே வந்துட்டு அவ்வளோ கிடைக்குது பாருங்கள். கடையில் வாங்குற தேங்காய் எண்ணெயோட இது நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் புல்லிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஆயில் புல்லிங்க்கும் ரொம்ப நல்லது. இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் கொஞ்சமாக சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது எல்லாமே தேங்காய் எண்ணெய், ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் வயிற்று புண்ணு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணும். அதனால் அதில் கொஞ்சம் சக்கரை ஏலக்காய் அந்த மாதிரி போட்டுக்கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ண போகிறோம். லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு அமாவாசை படையலுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோ, இருந்தாலும் வந்துட்டு சரி சாட்டர்டே போடணுமே அப்படின்றதுக்காக ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டாக ஸ்வீட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காவில் நான் வந்துட்டு அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு, இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நடுவில் வந்துட்டு கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அதை நான் வந்து பார்க்கவே இல்லை. அதனால் நான் வந்துட்டு சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு அல்வா முடிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 3 அமாவாசை வந்துட்டு ஸ்பெஷல், அதில் வந்துட்டு ஆடி அமாவாசைன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அதுக்கு படையல் பண்ணுற வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் செஞ்சுருக்க எல்லாமே வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு தெரிஞ்சதுன்றதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு மீதி இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து நான் கரெக்டாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் தான் சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து சேர்க்க மாட்டோம், ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு படையலுக்குன்றதுனால நான் பூண்டு சேர்க்கலை. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்க சாம்பார் தூள், அதுக்கப்புறம் தனியாக நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே போட்டிருப்பேன் ஒரு சாம்பார் பொடி, அதையும் போட்டுட்டு பருப்பூரை வச்சு நம்ம சாம்பாரும் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வித் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அதிலே வந்து புளித்தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு சாம்பார் மசாலா போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக பருப்பு ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் அங்கே கொதிச்சுட்ருக்கிற நேரத்தில் நான் வந்து வாழைக்காய் வறுவலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாழைக்காய் வறுவல் நம்ம வானல்லே வந்துட்டு அந்த மாதிரி வறுக்கிறத விட இந்த மாதிரி தோசை தவாவில் வந்து வறுத்தோம் அப்படின்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதனால் வந்து வாழைக்காய் வறுவல் நான் வந்து தோசை தவாலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
வாழ்க்கா வறுவலில் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டிங்க அப்படின்னா வாழ்க்கா வறுவல் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கா வறுவலில் வந்து மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகு வறுவல், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையும் கொடுக்கும். இது நல்லா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது கொஞ்சம் கிறிஸ்பியானதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் புளி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, சாம்பார் இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இல்லை கடைசியாக வந்துட்டு வெந்திய பொடி இருந்துச்சுன்னா வந்து தூவி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்மளோட சாம்பார் வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றணும். அப்படியே நம்மளோட வாழைக்காவும் வந்து நம்ம சேர்த்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்லா வெந்துச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டைமாக வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா கிறிஸ்பியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம சாம்பாரை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் வந்து கேரட் பீன்ஸ் பொடி பண்ணிக்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதில் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். கூடவே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டுக்கும் ரெடி பண்ணிட்டேன். சுரக்காய் கூட்டு வந்துட்டு அங்கே வெந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நம்மளோட கேரட் பீன்ஸும் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இது மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கடைசியாக வந்துட்டு தேங்காயும் நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு இதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கூடவே நம்மளோட கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் தான் பண்ணியிருக்கேன் சுரக்காய் கூட்டு. ஆனால் என்னோடய ஸ்டைல் சுரக்காய் கூட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு, சுரக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து காரத்துக்காக காஞ்ச மிளகாய், வேர்க்கடல, தேங்காய் இது மூணுமே வந்து நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம வந்து போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொதி போதும். அதை நம்ம ஒரு பாத்திரத்தை மாற்றி தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தேவைப்பட்டுச்சுன்னா காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். இதுதான் என்னோடய ஸ்டைல் கூட்டு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு விதமான டேஸ்ட், சூப்பராக இருக்கும். இது நல்லா தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் வந்து வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன் காலையிலேயே. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கடலைப்பருப்பு வடை தான். சாம்பார் தானே வச்சுருக்கோம், எதுக்கு கூட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிட வராங்க, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எதுக்கும் கூட்டு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் கூட்டு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் கூட்டு ஐடியாவே இல்லை, நான் வந்துட்டு அதை ஈஸியாக முடிச்சிடலாமேன்றதுக்காக அதை பண்ணேன். இப்போ நம்ம வடை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே வந்து நம்ம அப்பளத்தையும் வறுத்துக்கலாம். Thank you.
அடுத்ததான் என்னோடய ஸ்டைலில் ரசம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சின்ன எலுமிச்சை மல அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட மசாலா. இது வந்து என்னோடய மாமியார் ஸ்டைல், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தனியாக வந்து போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் வாசனை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 6-7 பல்ல அளவுக்கு முழு பூண்டாக அதை தோல் உரிக்காமல் போட்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு பூண்டும் தக்காளி வந்து கொஞ்சம் குறக்குறப்பாக வரும், எல்லாம் மிளகு சீரகம் முழுசாக அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தேவை எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இதே அளவு யூஸ் பண்ணி நிறைய ரசம் கூட, அதாவது நிறைய குவான்டிட்டி ரசம் கூட பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து படையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு வெலை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கீழே வந்துட்டு வெலை போட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம். அதாவது இந்த மாதிரி நம்ம படையல் வைக்கும்போது பச்சரிசி சாதம் தான் வைக்கணும். அதனால் தனியாக வந்து நான் பச்சரிசி சாதம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தனியாகவும் இந்த மாதிரி படையலுக்கு வந்து தனியாக வச்சாச்சு. நான் ஏற்கனவே செஞ்சுருக்க வடை, அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், அல்வா அதாவது வெள்ளைப்பூசணிக்கு அல்வா, அப்பளம், அடுத்ததான் நம்ம செஞ்சுருக்க கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் நம்ம சுரக்காய் கூட்டு சாம்பார் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரே ஒரு தலசி வந்து வைப்பாங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் இல்லாததுனால மீதி இருக்கிறது அப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் வந்துட்டு வச்சு படையில் போட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.